தற்போது சம்பவ இடத்திலிருந்து தீயணைப்பு துறை அதிகாரி கோபிநாத் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கோபிநாத். இப்போ நீங்க கடலூர் இடத்துல காட்டுமன்னார் கோவில் குறுங்குடியில இருக்கீங்க, சம்பவ இடத்துல இருக்கீங்க. இப்ப இதுவரை 5 பேர் பலியாகி இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. சம்பவம் குறித்து விரிவா சொல்லுங்க சார். இப்ப 11-15 மணி அளவுல சார், ஒரு முழுமையான தகவல் சொல்லுங்க சார். ஒண்ணு முழுமையான தகவல் சொல்றது யாருமே இல்லைங்க. தாசில்தார் எல்லாமே இருக்கிறாங்க, தயாரிக்கிறது இருக்கிறாங்க. தயாரிக்கிறப்ப வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு, எப்படி ஏற்பட்டிருக்கு தெரியல. எல்லாம் டோட்டல் கொலாப்ஸ். இப்போ இந்த பட்டாசு ஆலையில அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது மேலும் வந்து உயிரிழப்பு அதிகரிக்க கூடும் ஒரு அஞ்சப்படுவதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க இல்லைங்க, ஏதோ ஒரு தவறான ஒரு மிஸ்ஃபயர் ஆயிருக்குது, அதனாலதான் விபத்து ஏற்பட்டிருக்குது. எல்லா இடமும் அது மட்டும் கருத முடியாதுங்க. பாதுகாப்பு அம்சத்தான் இருக்குது. அதே மாரி மருந்து காம்பினேஷன் தயாரிக்கிறப்ப ஏதாச்சும் இதா இருக்கும், அதனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்குது. சார், இப்ப மீட்பு படை வந்து எவ்வளவு துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போறீங்க? இதாவது பலியானவர்களுடைய உடல்கள் தற்போது அப்புறப்படுத்தப்பட்டு விட்டதா, அது குறித்த தகவல்களை சொல்லுங்க சார். ஆமா சார், இறந்தவங்களுடைய உடல்களையும் காயமடைந்தவர்களும் காட்டுமன்னார் கோயில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. காயமுற்றவங்களும் ஆம்புலன்ஸ் எல்லாம் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இறந்தவங்களுடைய உடலையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குதுங்க. திரு கோபிநாத், மீட்பு படையில யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க? நான் ஃபயர் ஆபீசர் பேசுறேங்க, கோபிநாத் பேசல. ஃபயர் ஆபீசர் ராஜா. இப்ப இந்த வெடி விபத்துல வந்து 5 பேர் பலியாயிருக்காங்க. இன்னும் குறிப்பாக வந்து அந்த அங்க உள்ள பொதுமக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? அந்தளுடைய பொதுமக்களை வந்து அங்க சூழ்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு பரபரப்பான ஒரு விஷயமாக அது பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக இந்த வெடி விபத்திலிருந்து பாதிக்கப்பட்ட குறிப்பாக காயமடைந்தவர்களை மீட்க மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்களா, அது குறித்த தகவல்கள் எதுவும் இருக்கா சார்? சார், காயமடைந்தவர்களும் இறந்தவங்களையும் மருத்துவமனைக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டாச்சு சார். அவர்களுடைய நிலைமை எப்படி சார் இருக்கு? காயமடைந்தவர்களுக்கு தீக்காயம் அதிகமா இருக்குது. சரிங்க சார். இறந்தவர்கள் உடல் எல்லாம் உருகுலைந்து விட்டது. சரிங்க சார். எங்களுக்காக களத்திலிருந்து தற்போது சம்பவ இடத்துல இருக்கீங்க, தீயணைப்பு துறையிலிருந்து பல்வேறு தகவல்களை இப்போ இந்த சம்பவம் குறித்து விரிவா சொன்னீங்க. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்த மிக்க மிக்க நன்றி.